ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தியை சகோரம் வழங்கும் செல்வின்ராஜ் ஜேவியர் இயக்கத்தில் சதீஷ் நடிக்கும் காஞ்சூரிங் கண்ணப்பன் வரும் டிசம்பர் 8 முதல் திரையரங்குகளில். துளசி மாலை போடுறது எதற்காக? துளசி, ருத்ராட்சம், ஸ்படிகம் இது மூணுலயும் நம்ம வந்து மாலை தரித்து கொள்ளலாம். அப்படி போட்டா அதுக்கு ஒரு தனியான ஒரு பவர், இறை சக்தி வந்து அது ஆவாகனமாகும். இப்ப நான் வந்து உங்களுக்கு மாலை போடுறேன் சபரிமலைக்குன்னா, முதல்ல நான் மாலை போட்டிருக்கணும் சபரிமலைக்கு. அப்படி மாலை போட்டுருந்தாதான் நான் எனக்கு தகுதி உங்களுக்கு போடுறது. சபரிமலைக்கு போகும்போது அதுக்கு சில நியமனங்கள்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும் ஒழுங்கா. ஆனால் இப்ப காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அதை ஒன்று ஒன்று ஒன்றா தளர்த்திக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ வந்து சிங்கிள் சிப்பம் போட்டு போகலாம், தப்பு இல்லை. சொல்லப்போனால் அதை சொல்லக்கூடாது, அவனு சொல்கிறேன். டாஸ்மாக் கடையில் இவங்களுக்கு தனி கோவலை இருக்கு, அதாவது கொட்டாங்கச்சி மாதிரி கோலக்கலாம். அது வந்து மடியம், அதில் வாங்கி குடிச்சிட்டு அவன் பண்ண போயிட்டு இருக்கான். அதுக்குன்னே ஒரு ஐயப்பன் இருக்கிற அங்கே ஊரமாக போகிறான். இந்த அநியாயம்லாம் நிறைய நடக்குது, உங்களுக்கு கண்ணில் படுதா பார்க்குறீங்க? வராது சார், அது ரொம்ப வருத்தம் தான். இதுக்கு வந்து முதல் காரணம் வந்து நம்ம குருசுவாமிகளை தான் கூட்டிட்டு வரணும். பல பேர் குருசாமி இல்லாதே அவங்களே மேலே போட்டுக்கிறாங்களே, அது அவ்வளோதான் எங்களோட. அதான் சொல்கிறேன், இது என்னன்னா இந்த பழைய குருசாமிகளாக போய் சேர்ந்தாச்சு. சரி, சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீட்டை வந்து எப்படி சீட்டு கலக்காது? கண்டிப்பாக கலக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் இருக்க முடியாது அப்படிங்குது, இல்லாட்டி ஒரு மாதம் லீவ் போட்டு காணாத போடும் வீட்டை விட்டு. இல்லை சார், நம்மளாம் ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரும் ஐயப்பன்னா அப்படிதான் வாங்க சொல்லலையே. நீ ஃப்ளாட் சிஸ்டம், அது வந்து கால கொடுமை, கலியுக கொடுமை. இப்படிதான் இந்த மாயை இப்படிதான் நம்மளை போட்டு படாத பாடு கொடுத்தோம். இதெல்லாம் மீறி நீ வந்து சரணாகதி அடையிறியா? சரி, ஐயப்பன் அருளை பெற சிறந்த வழியிலிருந்து பெரிய பாதையா சின்ன பாதை? எந்த பாதையில போனாலும் பக்தியோடு போனோம். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே, சபரிமலையில் சாஸ்தாவின் சன்னதியில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மணிக்கணக்காக பக்தர்கள் காத்து கிடக்கிறார்கள். தமிழகத்தில் பலர் இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலைக்கு போக தயாராகிறார்கள். இந்நிலையில் தலைசிறந்த பக்தி பாடகர் வீரமணி தாசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர் பல விஷயங்களை, பல அற்புதமான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். நமஸ்கார் சார். சுவாமி சரணம். சுவாமி சார், சபரிமலைக்கு இது எத்தனை தடவை போயிருக்கீங்க? நான் வந்து கணக்கு வச்சுக்கல சார். நான் வந்து 1988 அப்பதான் போக ஆரம்பிச்சேன் நான். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் போக ஆரம்பிச்சு. அப்புறம் நடு நடுவில் மாதாந்த நடைத்தரப்பு கவுண்டிங் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அதுல என்ன சார் பெருமை இருக்குது? நிறைய பேர் அது என்ன பெருமை இருக்கு நமக்கு? சில பேர் சாமியை நான் 36 வருஷம் போயிருக்கேன், ரொம்ப சந்தோஷம்னு. என்ன அதனால உனக்கோ உன் குடும்பத்திற்கோ இந்த நாட்டுக்கோ என்ன பயன் விளைந்தது அதனால? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டு முறைகளே மனிதன் வந்து நல்லபடியா வாழணும், தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கிட்ட இருக்க சில தீய பழக்கங்கள், சில தீய எண்ணங்கள்லாம் விலகணும் அப்படின்றதுக்காக தான் சில கட்டுப்பாடுகள், சில வழிமுறைகளை ஏற்படுத்தி வச்சாங்க. சரி, இதுல வந்து நிறைய விஷயம் போனேன்னு சொல்றதுல பெருமையே கிடையாது. நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க, உன்னால மனித சமுதாயத்திற்கு என்ன நன்மைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். அதால என் வயசை கூட சொல்லிடுறேன், நான் 70 நெருங்கிட்டு இருக்கேன், 69 மணிக்கு 70 வரப்போறது சித்திரை மாசம் வந்தா. ஆனா எவ்வளவு மலன்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சொன்னாலே ஒரு ஆணவம் துடிக்கும், என்னத்துக்கு தேவையில்லையா? அந்த ஆணவம் வேண்டாம். வேண்டாம் சார். ஆனா நீங்க நிறைய பேர் அதை சொல்லிதான் நாங்க கெத்து காட்டுறாங்க. தேவையே கிடையாது. அந்த அதுதான் சொல்றேன், அந்த ஆணவம்ன்ற ஒரு சின்ன அந்த பாவம் வந்துடக்கூடாது. ரொம்ப பேச்சு. நீங்க நிறைய ஐயப்ப பாடல்கள் பாடிருக்கீங்க, அடிக்கடி நீங்க முழுமுழுக்கிற ஒரு பாட்டு சொல்லுங்க, பாடுங்களேன். சார், ஒன்னா ரெண்டா சார்? முதல் முதல்ல ஒரு நம்ம ஆரம்பத்தில் பாடினது எப்பயுமே அடிக்கடி சொல்லுவோம் நினைப்போம். இல்லை, நான் வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு வந்த பிறகு கேசட்டு சிடி ரிலீஸ் ஆகும், அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு தடவை கேட்பேன். அப்புறம் என்னுடைய ஆர்கெஸ்ட்ராவோட ரிஹர்சல் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு அப்போ ப்ளே பண்ணி அவங்களுக்கு வந்து நோட்டேஷன்ஸ்லாம் கொடுத்து அப்போ தான் கேட்குறத தவிர, மற்றபடி அடிக்கடியெலாம் வந்து முணுமுணுக்கிற பாடல்கள் எதுவும் கிடையாது. நான் நிறைய பாடல்கள், பலதரப்பட்ட பாடல்களை, வெஸ்டர்ன் மியூசிக்லேருந்து பாப்லேருந்து என்ன கிளாசிக்கல் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக், எல்லா விதமான சங்கீதையும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இன்னைக்கு அனிருத்தோட சாங் கூட நான் கேட்டுருப்பேன். அதில் எல்லாம் எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் என்னுடைய டிவோஷனலுக்கு. ஆக்சுவலாக ஃபார் இன்ஃபர்மேஷன், என்னுடைய டிவோஷனல் ஹிட் சாங்ஸ்லேருந்து நிறைய இசையமைப்பாளர்கள் நிறைய டியூனை வந்து உல்டா பண்ணி போட்டிருக்காங்க. அது சொல்ல வேணாம், இன்னத்துக்கு அவர்கள் முகத்திரையை கிழிக்க விரும்பவில்லை. அப்புறம் இப்போ சபரிமலைக்கு நிறைய பேர் போகிறாங்க, சபரிமலைக்கு போகும்போது அதுக்குன்னு சில நியமனங்கள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் ஒழுங்காக. ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அதை ஒன்று ஒன்று ஒன்றா தளர்த்திக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ வந்து சிங்கப்பூர் சிப்பம் போட்டு போகலாம் தப்பு இல்லை, அது மாதிரி வந்து சீரட் குடிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு இவங்களே
நிறைய தளர்த்திட்டே வராங்க. இதெல்லாம் சரியா சொல்லப்போனா அது சொல்லக்கூடாது அவனு சொல்றேன். இதுல வந்து டாஸ்மாக் கடையில இவங்களுக்கு தனி கோவடை இருக்கு, அதாவது கொட்டாங்கச்சி மாதிரி ஒரு கோவலை தரான், அது வந்து மடியம், அதுல வாங்கி குடிச்சிட்டு மட்டும் போயிட்டு இருக்கான். அதுக்குன்னே ஒரு ஐயப்ப பக்தர் அங்க ஓரமா போங்கிறான். இந்த அநியாயம் எல்லாம் நிறைய நடக்குது, உங்க கண்ணில் படுதா பாத்துறீங்களா? வராது சார், அது ரொம்ப வருத்தம் தான். இதுக்கு வந்து முதல் காரணம் வந்து நம்ம குருசுவாமிகளை தான் குற்றம் சொல்ல வேணும். குருசாமிக்கு தான் இது காரணம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாரா ஒரு குருசாமி கிட்ட போய் யாரா ஒருத்த அப்ரோச் பண்ண வச்சுக்கோங்களேன், சுவாமி நானும் வந்து சபரிமலைக்கு வரணும் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு யாரனா கேட்டாங்கன்னா, சரிப்பா நான் சொல்லி அனுப்புறப்போ, இப்பவே நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அமிச்சுட்டு அந்த குருசாமி என்ன பண்ணுவார், அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளை கூப்பிட்டு, இப்போ வந்துட்டு போனானே அந்த பையன் அவனுடைய ஃபுல் ஜாதகத்தை விசாரிச்சுன்னு அவன் வீட்டுக்கு போ, அவன் கேரக்டர் எப்படி, அவன் பக்தியான பையனா, அவன் குடும்பம் வந்து சாத்வீகமான குடும்பமா, இதெல்லாம் தெரிந்த பிறகுதான் இந்த குருசாமி அவனுக்கு மாலை போடுறதுக்கு ஒத்துப்பார். இன்னைக்கு நிறைய வந்து சுவாமிமார்கள் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, குருசாமியே பண்ற தப்பு. குருசாமியை வந்து குருசாமி கையால மாதா பிதா குரு, அம்மா அப்பா கையால மாலை போட்டுக்கலாம். நான் வந்து எங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கையால தான் நான் வந்து மாலை போட்டுட்டேன், கார்த்திகை மாசம் 1st. சரி, குருசாமி கையால போட்டுக்கலாம். மூணாவது, நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போய் போடுறாங்க, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒருத்தருக்கு மாலை போடுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம மாலை போட்டுக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மாலை போடுறேன் சபரிமலைக்குன்னா, முதல்ல நான் மாலை போட்டிருக்கணும் சபரிமலைக்கு, அப்படி மாலை போட்டுருந்தால் தான் எனக்கு தகுதி உங்களுக்கு போடுறதுக்கு. இது நிறைய பேர் புரிஞ்சிக்கல. பல பேர் குருசாமி இல்லாதே அவங்களே மாலை போட்டுக்கிறாங்களே, அது அவ்வளோதான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், இது என்னன்னா பழைய குருசாமிகளாக போய் சேர்ந்தாச்சு, ஐயன் திருவடியில் போய் இணைஞ்சாச்சு. நல்ல விஷயங்களை இங்கே சொல்கிறதுக்கு ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறவு. இன்னைக்கு யார் இருக்காங்கன்னா, என்ன மாதிரி சில பேர், ஒரு சில இப்போ வீரமணி ராஜு நிறைய சொல்லிட்டு இருக்கார், அடியன் சொல்லின்னு இருக்கேன், முக்கியமாக அரவிந்த் சுப்பிரமணியம், கோவை அரவிந்த் சுப்பிரமணியம் அவருடைய சாஸ்தாவோட சப்ஜெக்டில் கரை கண்டவர், அவர் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கார் பூதநாத கீதை. அதை வந்து ஒவ்வொரு சுவாமிமார்களும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். சுவாமி வந்து என்ன சொல்லியிருக்கார், எந்த ரூட்ல வந்து மலைக்கு வரணும், எப்படி வரணும், எல்லாமே சொல்லியிருக்கார். ஐயப்பன் மணிகண்டன் அகஸ்தியர்கிட்ட சொல்லி, இப்போ அகஸ்தியரை ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க இந்த சப்ஜெக்டில். என்ன அகஸ்தியரை பற்றி யாருமே சொல்கிறது கிடையாது, ஏன்னா அகஸ்தியரே ஐயப்ப பஞ்சரத்ன பாடல் எழுதியிருக்கார், அத்துவித வஸ்து வாங்கி விட்டு ஆரம்ப தொடங்கும் அது அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஐயப்பனை பற்றி எழுதியிருக்கார். குருசாமிக்கெல்லாம் பெரிய குருசாமி வந்து அகஸ்தியர், அதுக்கு மேலே சுவாமி ஐயப்பன். அகஸ்தியர் சொல்லி தான் இப்படி இப்படி தான் வழிபாடு பண்ணுன்னு சொல்லிட்டு மணிகண்டன் ஐயப்பன் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அதுக்கு பண்ண பரவித்து. எப்படி தமிழ் வந்து நமக்கு, நாம் பேசக்கூடிய தமிழ், இந்த தமிழ் மொழி முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணி அகத்தியர் மூலமாக தனது சீடர்கள் மூலமாக இங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஐயப்ப வழிபாடு ஸ்ப்ரெட் ஆனது மிகப்பெரிய ரீசன் யாருன்னா அகஸ்திய பெருமான். சரி பேசுறது இல்லை சார். ஆமாம், ஏன்னா யாருமே எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. எனக்கு ரொம்ப அது வந்து குறையாது. அவர் அரவிந்த் சுப்பிரமணியன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார் அகஸ்தியர்கிட்ட என்னென்னலாம் ஐயப்பன் சொல்லியிருக்கார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து தாந்தோணித்தனமா நடந்துக்கிறது என்ன தெரியுமா சார் விஷயம், இந்த இந்து மத சம்பிரதாயத்தில் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் பெரியோர்கள் நமக்கு தந்திருக்காங்க. உனக்கு எது உனக்கு உன்னால முடியுமோ அதை நீ கடைபிடி. மனசு கட்டுப்பாடு, ஒழுக்கம், டிசிப்ளின், நம்ம கிட்ட இருக்க கோபம் எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரி சில குணங்கள்லாம் மெல்ல 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 நம்ம கிட்ட நம்மளை விட்டு தள்ளி போகணும். அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கார்த்திகை மாதம் மாலை போட்டு விரதம் இருந்து போக, அது வந்து ஒரு ஒரு டெம்பரரி துறவரம் மாதிரி, ஒரு மண்டலம் டெம்பரரி துறவரம். அது வந்து இன்னைக்கு என்ன இப்போ ஃபேஷனு, இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து தீட்டு கலந்துறேன் சார், நான் வந்து விரதம் மட்டும் இருக்கேன், கிளம்புறதுக்கு ஒரு வாரம் முன்ன மாலை போட்டுக்கிறேன் அப்படி பண்ணலாமா சார்? அது இவங்களுக்கு இவங்களாவே ஒரு எக்ஸம்ஷன். இல்லை விரதம் 41 நாள் விரதம் வாரம். ஐயப்பன் என்ன சொல்லியிருக்கார், மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து என்னை தரிசிக்க வரலாம் சொல்லியிருக்கார். ஒரு நாள் அப்படி இருக்க முடிஞ்சா போ, உனக்கு 100 மார்க் கிடைக்கும். நீ ஒரு வாரம் இருந்து போறது, 10 நாள் இருந்து போறதுன்னா மார்க்கு குறையும், 10 மார்க் தான் வரும். அது 10 மார்க் கூட வராது. நானே 4 மார்க் தான் இருக்கேன். ஐ எம் கெட்டிங் ஒன்லி 5 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா,
சபரிமலைக்கு போகணும்னா வீட்டை விட்டு கிளம்பி அந்த வீட்டை விட்டு இருக்கிற எல்லைப்புறத்துல ஒரு சின்ன தற்காலிகமான ஒரு குடிசை போட்டுட்டு ஒரு 10 பேர் போறாங்களா, அந்த 10 பேர் அங்க இருப்பாங்க. இருந்து அவர்களே சமையல் பண்ணி காலையும் மாலையும் பூஜை பண்ணி அதுக்குள்ளேயும் அவங்க வேலைகள் என்ன, காலையில எழுந்து குடிச்சிட்டு பூஜை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வந்து திருப்பி சாயங்காலம் என்ன பண்ணணுமோ பூஜைகள்ல இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆகார நியமங்கள் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்குலாம் போறேன், வெளிநாட்டுலாம் போனா என்ன சொல்றாங்க, அவங்க சாப்பிட்றதே கிடையாது, காட்டால சாப்பிட்றதே கிடையாது சார். இப்போ சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்காலாம் போனா சுவாமி மாலை அணிந்த சுவாமிமார்கள் சாப்பிட்றதே கிடையாது காட்டால. ஏன்னா அவருடைய குருசாமி அப்படி சொல்லியிருக்காரு, தவறு ஒன்றும் கிடையாது. ஒன்னால் இருக்க முடிஞ்சால் இது, சில பேர் வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கும், அவங்களாம் சாப்பிடாத இருக்க முடியாது. சரி, நீங்க நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்களாம் தனியா இருப்போம்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு அப்படி தனியா இருந்து ஒரு காலத்தில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொண்டுதான் சபரிமலைக்கு சென்றார்கள். இதெல்லாம் எப்ப வந்தது? இது லேட்டஸ்டா வந்தது ஒரு 30, 35, 40 வருஷமா. சரி, நீங்க தனியா இருக்குன்னு ஏன் அப்படின்னா அந்த தீர்த்து கிட்ட எல்லாம் கலக்கக்கூடாது. பெண்கள் அவனை அவங்க மேல நம்ம குற்றம் சொல்ல முடியாது. சரி, சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீட்டுல வந்து எப்படி தீட்டு கலக்காத இருக்க முடியும்? கண்டிப்பா கலக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு நாள் இருக்க முடியும் அப்படி இரு, இல்லாட்டி ஒரு மாசம் லீவ் போட்டு காணாத போடு வீட்டை விட்டு. அவனுக்கு தேவையான ரூபாயெல்லாம் கொடுத்துரு செலவுக்கு. ஒரு மண்டலம்மா நான் நாளைக்கு மாலை போட்டு போறேன், உங்களுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துட்டேன், என தேடக்கூடாது, ஏன்னா உனக்கு கேட்கலன்னா என் போன்ல போன் பண்ணி கேட்டுக்கோ, நான் வந்து தனியா தான் போய் வந்து அங்க இருக்க போறேன், நான் அங்கேருந்து வேலைக்கு போறேன் வரேன் சாப்பிட்டுக்கிறேன், அப்படியே சபரிமலை போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படி போங்க. ஒண்ணு இருந்தால் இப்படி இரு, இல்லாட்டி அது கலக்கிறது இது கலக்கிறது ரைட்டு, வேற வழி இல்லை. நான் சொன்ன மாதிரி 100 மார்க் கிடைக்காது, 40 மார்க் கிடைக்காது, அரை மார்க் தான் கிடைக்கும். இல்ல சார், நம்ம எல்லாம் பிளாட் சிஸ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரும் ஐயப்பன்னா அப்படிதான் வாங்க சொல்லலையே, நீ பிளாட் சிஸ்டம் அது வந்து கால கொடுமை, கலியுக கொடுமை இப்படிதான், இந்த மாயை இப்படிதான் நம்மளை போட்டு படாத பாடுபடுத்தும். இதெல்லாம் மீறி நீ வந்து சரணாகதி அடையறியா? அதுதான் நம்ம பகவான் வந்து நம்ம கிட்ட முன்னாடி வைக்கிற சேலஞ்சு அதுதானே. நான் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் உனக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் மீறி நீ பக்தியோட வரையாகும் பார்க்கலாம், உனக்காச்சு எனக்காச்சு 40 மார்க்காவது வேற பார்க்கலாம் அப்படின்றது அவனுடைய சேலஞ்ச். சரி, விரதம் எடுக்காத நாட்களில் வந்து ஐயப்பன் படத்தை வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம், நான் வச்சிருக்கேனே. தப்பு இல்லையா? தப்பே கிடையாது, தப்பு நீ ஒடுக்கமா இருந்தா தப்பே கிடையாது. சரி, ஐயப்பன் அருளை பெற சிறந்த வழி வந்து பெரிய பாதையா சின்ன பாதையா? எந்த பாதையில போனாலும் பக்தியோடு போனோம், ஆனால் சுவாமி சொன்னது பெரிய பாதை, ஐயப்பன் டிக்ளேர் பண்ணது பெரிய பாதை. பெரிய பாதையில பந்தலம்மா கிடையாது, எரிமேலியில் ஆரம்பிக்கணும். எரிமேலி எரிமேலியில் பேட்டை துள்ளிட்டு அங்கே எப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சுவாமிமார்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய தவறு, அதை நானே தெரியாமல் செய்திருக்கிறேன். அந்த தவறை நானே ஆரம்ப காலத்தில் தெரியாமல் செய்திருக்கிறேன். ஏன்னா என் குருசாமி அப்படிதான் கூப்பிட்டு போனார், நான் என்ன பண்ண முடியும்? எருமேல் இல்லை, நிறைய பேர் பண்ற இன்னைக்கும் பண்ற தவறு, பேட்டை துள்ளி முடிச்சுட்டு இந்த கிராத சாஸ்தான்னு ஒரு கோயில் இருக்கும் வலது பக்கம், அதை விட்டுருவானுங்க, எதிர ஒரு மசூதி இருக்கும், அவரை வாவருன்னு சொல்லிட்டு, வாவருக்கும் ஐயப்பனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது, வரலாற்று ரீதியாக எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. இது சேலஞ்ச். பூதநாத கீதையில வாவர் அப்படின்ற பிரயோக வார்த்தை பிரயோகமே கிடையாது, வாபரன் அப்படின்றது. அந்த வாபரன் யாருன்னா சாட்சாத் சிவனோட அம்சமாக அவதாரம் செய்தவர். எப்படி ராம அவதாரத்துல வந்து ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணாரோ, எப்பவுமே இறை சக்திகள்லாம் பூமியில ஒரு அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக அவதாரம் எடுத்து வருகிறார்களோ, அவர்களது லோகத்தில் இருக்கக்கூடிய சில கணங்கள் சில பரிவார தேவதைகள்லாம் அவர்களும் பேரலா வேறு ஒரு உருவம் தாங்கி இங்க வந்து பிறப்பெடுப்பார்கள், அவதாரம் செய்வார்கள், துணையாய் நின்று வந்த அசைன்மெண்ட் முடியவுடனே அவரவர்கள் லோகத்துக்கு அவங்க கிளம்பி விடுவாங்க. அந்த மாதிரி வாபரன் அவதாரம், இந்த வாபரன் கிட்ட தான் ஐயப்பன் சொல்றார், நீ கிராத சாஸ்தாவாக இங்கே நிலை கொண்டு பெரிய பாதை வழியாக வருகின்ற அடியார்களுக்கு நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வாபரன் என்கின்ற கிராத சாஸ்தா அங்க கோயில் கொண்டிருக்கார். நிறைய பேருக்கு இதெல்லாம் யார் எடுத்து சொல்லுவா? இதெல்லாம் எல்லாம் ஒரு சமாதிக்கு போய் மாலை போட்டுன்னு தீட்டு கலக்கிற மாதிரி தானே. ஸோ முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த வாவருக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் தெரியாமல் எவ்வளவு பாடல்கள் பாடிக்கலாம்,
பாவரின் தோழ நீ வா எந்த பாட்டுக்கு தவறை தவறு என்று ஒத்துக்கொள்கிறேன். அப்போ எனக்கு அந்த ஞானம் இல்லை, பகுத்தறிஞ்சு புரிஞ்சக்கூடிய ஞானம் இல்லை. ஏன் ஞானம் இல்லை? பூதநாத கீதை என்கின்ற அந்த கீதை உரைத்தது சாட்சாத் ஐயப்பன். அது படிச்சிருந்தா அப்பவே அந்த ஞானம் வந்திருக்குமே. எனக்கு இப்போதானே வந்து அரவிந்த் சுப்பிரமணியம் மூலமா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது விஷயம் கிடைச்சது எனக்கு. எவ்வளவு பெரிய பெரிய குருசாமிகளை அதை வந்து போல்டா டிக்ளேர் பண்ணவே இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம ஊர் ஐயனார் இருக்கணும், அவர் தான் சபரிமலை ஐயப்பனா சார். ஸ்ரீ மகா சாஸ்தா எப்படி வந்து மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் 10 அவதாரம், இன்னும் கல்கி தான் எடுக்கல, 9 எடுத்துட்டார், கல்கி எடுத்த 10 அவதாரங்கள். ஈசனும் மகாவிஷ்ணுவும் அவர் வந்து மோகினி அவதாரம் எடுக்கிறார். எந்த ஒரு உடல் கலப்பும் இல்லாமல், உடல் கலப்பு கிடையாது, இரண்டு சக்திகள் ஒன்றாக சேர்ந்து எடுத்த அவதாரம் தான் சாஸ்தா அவதாரம். அந்த சாஸ்தா எடுத்த அவதாரங்கள் மொத்தம் 8 அவதாரம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ரீசனுக்காக எடுத்த அவதாரம். அதில் சாஸ்தா வர இந்த சாஸ்தா பூர்ணா புஷ்கலையோடு இருப்பார். இன்னொரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் ஐயனாராக அவதாரம் பண்ணார். இன்னொரு காலகட்டத்தில் மணிகண்டன் என்கின்ற ஐயப்பன் பிரம்மச்சரி விரதத்தோட ஒரு 12-13 வயசில் அந்த வேலையை முடிச்சுட்டு அவருடைய லோகத்துக்கு போயிட்டார். அது மாதிரி எடுத்த அவதாரங்கள் 8, அதிலே ஒரு அவதாரம் ஐயப்பன் என்கின்ற மணிகண்டன் அவதாரம். அதில் ஐயனார் அவதாரங்கள் வேற இருந்தாலும் மூலம் வந்து ஸ்ரீ மகா சாஸ்தா. துளசி மாலை போட்டது எதற்காக? துளசின்றது மகாவிஷ்ணுவோட ரொம்ப, மகாவிஷ்ணு தான் ரொம்ப பரிச்சயமான ஒரு இது. துளசி, ருத்ராட்சம், ஸ்படிகம் இது மூணுத்திலையும் நம்ம வந்து மாலை தரித்து கொள்ளலாம். அப்படி போட்டால் அதுக்கு ஒரு தனியான ஒரு பவர், இறை சக்தி வந்து அதில் ஆவாகனமாகும். என்ன இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு மாலை போடுறேன், ஏதோ ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் அடியனுக்கு ஒரு ஆசிரமம் திருவண்ணாமலைக்கு மேற்கே தீர்த்தமலை என்கின்ற க்ஷேத்திரம், அங்கே அகஸ்தியர் ஆசிரமம், லோகாமுத்திரை சமயத்து அகஸ்தியர் 18 சித்தர்கள்லாம் பரிசு பண்ணியிருக்கேன். அங்கே நான் வந்து வரக்கூடிய அடியார்களுக்கு நான் எப்படி மாலை போடுறேன் அப்படின்னா, இஷ்டத்துக்கு அவங்க வந்த நேரத்தில் நான் மாலை போட மாட்டேன், ஹோரை பார்ப்பேன், குரு ஹோரை இல்லை சுக்கர ஹோரை பார்ப்பேன். இந்த குரு ஹோரை சுக்கர ஹோரை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அதை பார்த்துட்டு இத்தனை மணிக்கு வாங்கி சொல்லி சொல்லுவேன், பிஃபோராக வர சொல்லிடுவேன். வந்தவுடனே அந்த மாலையெல்லாம் சுத்தப்படுத்தி மஞ்சள் பால் இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி அதை தொடச்சி குங்குமம் எல்லாம் போட்டு வச்சுட்டு ஐயப்பன் பாடத்தில் சாத்திட்டு வர அத்தனை பேர் இருக்கும். அதில் வந்து மூல மந்திரத்தை ஆவாகனம் பண்ணுவேன், ஐயப்பனோட மூல மந்திரத்தை மாலையில் ஆவாகனம் பண்ணுவேன். சரி, பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணுவேன். அர்ச்சனை பண்ணிட்டு கிழக்கு முகமாக நிற்க வச்சு மாலாதாரண மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி எல்லாருக்கும் மாலை போட்டு விடுறது அரியனுடைய பழக்கம். ஆனால் நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடையாது, அப்படியே போட்டு விட்டுருது.